ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெத்தாஸ் டைரி. இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் என் சேனலுக்கு வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் டைட்டில் பார்த்து தம்ப்நெயில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அப்படி தான் போட்டிருப்பேன். எஸ், எனக்கு வந்து ரெண்டு லட்டு லக்கீலி அடிச்சது. அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லட்டுனா லட்டு இல்லை, எனக்கு நடந்த சிச்சுவேஷனு அந்த ரெஸ்பெக்டிவ் சென்டென்ஸோட நான் மேட்ச் பண்ணிக்கிட்டேன். என்ன ஆச்சு அப்படின்னா, என்னோடய பர்த்டே March 30th முடிஞ்சது. என் பர்த்டே அன்றைக்கி என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க ஒரு நோஸ்பின் வாங்கலாம், எனக்கு ஒரு மூக்குத்தி வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் வந்து அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டோம். ஸோ உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு கிஃப்ட்டுன்னு எதுவும் வேணாம், ஆனால் யூடியூப் சம்மந்தமாக ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க உனக்கு ஒரு கேமரா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஓகேன்ட்டு நாங்களும் ஒரு 10-15 கடை கேமரா வாங்குறதுக்காக ஏறி ஏறி இறங்கிட்டோம். பட் எந்த கேமராவும் வந்து நாங்கள் நினைக்கிற ஃபீச்சர்ஸ் வந்துச்சுன்னா எங்கள் பட்ஜெட்குள்ளே வரல. எங்கள் பட்ஜெட்குள்ளே வந்தால் நாங்கள் நினைக்கிற ஃபீச்சர்ஸ் இல்லை. ஸோ எனக்கு அப்போ தான் தெரியும் கேமராஸ் வந்து இவ்வளோ காஸ்ட்லியா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 10-15 கடைக்கிட்ட நாங்கள் ஏறி இறங்கிட்டோம். ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஓகே, ஆனால் நான் கண்டிப்பாக வந்து எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகி என்னோடய சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு கேமராவில் என்ன காசாக இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குவாலிட்டியான வீடியோஸ் வரும்போது தான் இன்னுமே வந்து ஒரு ரீச் கிடைக்கும். இப்போது என் பட்ஜெட்குள்ளே அடங்காதனால நான் கேமரா வாங்கலை. ஸோ கேமரா இல்லாமல் வேறு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போது தான் பார்த்தா எங்கள் வீட்லேயே ஒரு கேமரா இருந்தது. பார்க்க போனது வந்து DSLR கேமரா, வீட்டில் இருந்தது டிஜிட்டல் கேமரா. நான் நிறைய பேர்கிட்ட விசாரித்தேன், டிஜிட்டல் கேமராவில் எடுத்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதை மொபைலில் பார்க்கும்போது கிளாரிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா அந்த டிஜிட்டல் கேமரா வந்து என் ஆத்தனார் வந்து என்னை யூஸ் பண்ணிக்க சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து நான் கல்யாணம் வந்தப்பே சொன்னாங்க இப்படி ஒரு கேமரா இருக்குது ஆனால் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த பேட்டரி எடுத்துகிட்டு ஒரு 2-3 ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி அலைஞ்சோம். அப்போது ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, சரி ஓகே சும்மா சார்ஜ் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு. எனக்கு முன்னாடி கடைக்கு போகும்போது பேட்டரி கிடைக்கல, ஏன்னா பழைய மாடல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சார்ஜ் பண்ணி பார்த்தா லக்கிலி சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அந்த டிஜிட்டல் கேமரா வச்சு ஒரு வீடியோ ஷூட் பண்ணால் என்னால் ஷூட் பண்ண முடியுது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலாம்னு நினச்சோம், பட் இப்போ கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி வீடியோ போடுறதுக்கு ஒரு டிஜிட்டல் கேமரா கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டிஜிட்டல் கேமரா வந்து இதுதான். பட் நிறைய பேருக்கு தெரியும் இது வந்து ஓல்டு மாடல் தான். எஸ், ஓல்டு மாடல். ஆனால் வந்து என்ன சொல்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் 0-1 எவ்வளவோ பெட்டர், அது மாதிரி தான். இப்போ போட்டுட்ருக்க வீடியோஸை விட இதில் எடுத்து வீடியோஸ் போடும்போது நல்ல கிளாரிட்டியான வீடியோஸ் வந்து என்னால் கொடுக்க முடியும். ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். நான் ஃபஸ்ட்டு லட்டு தின்ன ஆசையால் கிடச்ச லட்டு வந்து இது தான் நினைக்கிறேன். இது வந்து எனக்கு ஓகே. நான் ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டேன், எடிட்டிங் மட்டும் கொஞ்சம் PC-ல தான் எடிட் பண்ண முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து அந்த எடிட்டிங் ப்ராசஸ் மட்டும் போயிட்டுருக்கு, சீக்கிரமே வீடியோஸ் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் லட்டு என்ன அப்படின்னு நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டீங்க. வாங்க ரெண்டாவது லட்டு என்னன்னு பார்க்கலாம். அப்போது என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாங்க, நான் எதுவுமே உனக்கு கிஃப்ட் பண்ண முடியல, உனக்கு எல்லாமே லக்கீலே அமைஞ்சிடுச்சு, வேறு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் சீரியஸாக வாக்கிங் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வாக்கிங்க்கு வேண்டி நான் என்ன நினச்சேன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ அந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அபி தமிழ் யூடியூபர் இருக்காங்க தெரியுங்களா, அவங்களோட வாட்ச், அவங்க வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஜியோனி ப்ராடக்ட் சம்திங் ஏதோ ஒன்று சொன்னாங்க. அந்த வாட்ச் பார்த்ததுலேருந்து எனக்கு ஸ்மார்ட் வாட்ச் வந்து ரொம்ப வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஜியோனிலேயே வந்து ஸ்மார்ட் வாட்ச் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் போட்டோம். இது வந்து படி ஃப்ரம் ஜியோனி, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஸ்மார்ட் லைஃப் வாட்ச். எனக்கு வந்து நான் கடையிலலாம் போய் விசாரித்தோம், பிளாக் கலர் தான் அவைலபிளாக இருந்தது. எனக்கு பிளாக் வேண்டாம், எனக்கு வந்து அந்த ரோஸ் பிங்க், அந்த பிங்க்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அடம் பிடிச்சி எனக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கிட்டேன். ஸோ என்னோடய ரெண்டாவது ஓப்பன் பண்ண முடியல இது, ஆக்சுவலி ஒரு நிமிஷம். ஸோ என்னோடய ரெண்டாவது லட்டு வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினேன். ஸோ இது தான் அது, பார்த்தா தெரியும். இதோட லிங்க் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது இது வந்து மாடல்
நம்பர் வந்து GSW5. இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் கேல்குலேட் பண்ணிக்கலாம். வாக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் ப்ளஸ் கேலரிஸ் வந்து இது கேல்குலேட் பண்ணி தந்துடும். அண்ட் இது வந்து மெசேஜ் அண்ட் ப்ளூடூத் வந்து உங்கள் மொபைல்லேருந்து இதில் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட எம்ஆர்பி வந்து 4499. நான் ஆஃபர் ப்ரைஸில் தான் வாங்கினேன். ஆஃபர் ப்ரைஸ் என்னென்னு நீங்கள் ஃப்ளிப்கார்ட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் வாங்கும்போது 1999க்கு தான் வாங்கினேன். 2000 எக்ஸாக்ட்லி அந்த அமௌண்ட்டுக்கு தான் நான் வாங்கினேன். இப்போ என்ன அமௌண்ட் இருக்குன்னு தெரில, பட் நான் லிங்க் டெஃபினட்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ இதில் வேறு என்ன சொல்லணும், இதில் வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்துடுங்க, ஒரு சார்ஜிங் டாக்கெட் வந்துடும். இந்த மாதிரி சார்ஜிங் டாக்கெட் வந்துடும். என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம இந்த ரெஸ்பெக்டிவ் ஐட்டமை மட்டும் எடுத்து இதில் போட்டு நம்மளோட மொபைல் அடாப்டரில் சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது கலட்டுற ப்ரொசீஜரும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பின் தெரியுது இல்லைங்களா, அந்த பின்னை நம்ம இப்படி புல் பண்ணோன்னா கலண்டுறோம். சேம் எக்ஸாக்ட்லி இங்கே ஒரு பின் இருக்குது, இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் க்ளோசரில். ஸோ இந்த இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இப்படி புல் பண்ணி இப்படி மேலே இழுக்கணும். ஸோ புல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், புல் பண்ணிட்டா வந்துடும். ஸோ இதை எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சார்ஜிங் டாக்கெட் வரும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சார்ஜிங் டாக்கெட்டை வந்து நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வந்து எனக்கு தெரியல ஸ்டார்டிங்கில். ஸோ அதனால் தெரியாதவங்க என்ன மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்காக நான் சொல்கிறேன். அண்ட் உங்கள் ஸ்மார்ட் வாட்ச் பின்னாடி வந்து இந்த மாதிரி ரெண்டு டாட் இருக்கும், அந்த ரெண்டு டாட்டும் வந்து உங்களோட சார்ஜிங் டாக்கெட்டில் உள்ள ரெண்டு டாட்டில் படணும். ஸோ இந்த ரெண்டு டாட் இந்த ரெண்டு டாட்டில் படுற மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளோட மொபைல் இதில் அடாப்ட் பண்ணி விட்டால் போதும். ஸோ அந்த அடாப்டரில் பண்ணி விட்டுட்டால் போதும். அண்டு நான் இதை பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா டைம், ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். டைமை ஸ்டெப்ஸை கேலரிஸ் மூணும் கேல்குலேட் பண்ணும். ஸோ அண்ட் பிபி இதெல்லாம் கேல்குலேட் பண்ணும். நீங்கள் வந்து வாங்கிட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இது என்னென்னா, இதே மாதிரி வந்து படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் நம்மளோட ப்ளே ஸ்டோரில். அந்த அப்ளிகேஷனில் போய் நம்ம வந்து இதில் உள்ள க்யூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அண்ட் எனக்கு வந்து இது வாங்கணுங்கிற ஆசையும் இருந்ததுங்கிறதுனால எனக்கு கிடைச்சது ரொம்ப ஹாப்பி தான். ஸோ இதுதாங்க என்னோடய ரெண்டு லட்டு. ஸோ நான் டைட்டிலில் கொடுத்த மாதிரி ரெண்டு லட்டுங்கிறது வந்து இதுதான் அந்த ரெண்டு லட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓகே, நமக்கு இப்போது டிஜிட்டல் கேமரா ஒன்று அமைஞ்சிருச்சு, நல்ல ரீச் வந்ததுக்கப்புறம் ஒரு டிஎஸ்எல்ஆர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என்னோடய வாக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்சும் அமைஞ்சது. ஸோ இதை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் வீடியோ நான் ஷூட் பண்ணேன். ஸோ ஃபார் நம்ம சேனலில் அரவுண்ட் ஒரு 105 வீடியோஸ் கிட்ட நியர்லி போட்டிருப்பேன் நான். ஸோ உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க. பர்சனல் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், மெயிலாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்து பப்ளிக்காக யூடியூப் கமெண்ட்ஸாக கூட இருக்கட்டும். நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் வந்து நான் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன் அதுலேருந்து என்னை நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு, ஆஸ் வெல் அஸ் இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிலர் நினைக்கலாம், என்ன வீட்டில் பண்ணுற ஒரு வேலையை தானே எடுத்து ஷூட் பண்ணி போடுறாங்க, ஒரு சில வீடியோஸ் வந்து டே இன் மை லைஃப் வீடியோஸாக வரும், ஸோ அந்த மாதிரி தானே போடுறாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி குக்கிங்னு செப்பரேட்டாக பர்டிகுலர் ரெசிபி வீடியோஸ் போடும்போது 30 வியூ 40 வியூ கூட போகலை. ஸோ அதுக்கப்புறம் தான் வீடியோஸோட ஜோனலை வந்து நான் மாற்றினேன். அது இதே வந்து நம்ம விலாகிங் மாதிரி போகும்போது ஒரு 100+ வியூஸ் போகுது. எனக்கு இப்போ தான் 100+ வியூஸ் போயிட்டுருக்கு. இந்த வியூஸ் வந்து நல்லா கூடணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு சேனல் வந்து ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அவங்க எல்லாம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். ஸோ ஆஸ் வெல் அஸ் நான் எல்லா வீடியோட
டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கொடுத்துருவேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அது வந்து என்னோடய வெயிட் லாஸாக இருக்கலாம் இல்லை வந்து நார்மல் ருட்டீன் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம் அது எல்லாமே போடுவேன். சிலருக்கு அது என்டர்டைனிங்காக இருக்கலாம், சிலருக்கு அந்த வெயிட் லாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அந்த வெயிட் லாஸ் பற்றி நான் ஏதாவது போடும்போது. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாகிராமோட நேம் வந்து டித்தாஸ் டைரி, டித்தாஸ் அண்டர்ஸ்கோர் டைரி. So thank you, keep supporting.